ஆழ்ந்து தூக்கத்திலேயே காதல பேர சொல்லிடலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கலராவா? ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்து விலாக்ஸ். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, தம்ப்னையில் பார்த்து நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான். பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் ரொம்ப கிராண்டாலாம் எதுவும் பண்ணலை. எங்கள் வழக்கப்படி வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎஸ்டியாம்மா, நேரம் ஆயிட்டுருக்குமா? கொதிக்க கொதிக்க ஊற்றிருக்கா, எப்படி பிடிக்கிறது? அப்பா என்ன எந்திரிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கோயிலில் போட்டு பாப்பா சாமி கும்பிட்டு தான் பேர் வைக்கிறக்கு குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்பா வந்து அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து சாக்லேட் கொடுத்துட்ருக்காரு. ஆழ்ந்து தூக்கத்திலே காதல பேர சொல்லிடலாம். முடிச்சிருக்கீல சொல்லுமா, ஒரு கிள்ளு கிள்ளு எழுப்பிடுவோம். பாப்பு குட்டி முழிங்க. ஃபுல் மேக்கப்போட பாப்பாவும் மீனா பரப்பிட்டாங்க. எங்க போறோம்? எங்க போறோம் நீ சொல்லு. நீ முக்கியமான விசேஷம்ல, அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சுல. பேர் வைக்க போறோம், பேர் வைக்க போறோம். பாத்தீங்கன்னா யாருமே இல்ல, நாங்க மட்டும் தான் பேர் வைக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஒர்க்கிங் டேஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்லா ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு தான் வருவேன்ட்டாங்க. மீனா வந்து கோவத்துல இருக்கு, யாருமே இல்லைன்ட்டு. தம்பி தம்பிக்கு பேர் வைக்கும் போது எல்லாருமே இருந்தா. இன்னைக்கு ஒர்க்கிங் டே, ஏகப்பட்டது இருந்துச்சு. இன்னைக்கு ஒர்க்கிங் டேன்றனால வந்து வேற வழியே இல்லாம நாங்க மட்டும் போய் பேர் வைக்க போறோம். யார் யார் போறோம்னு பாத்தீங்கன்னா, நானு மீனா, நம்ம ஃபேமிலி, நானு மீனா, எங்க அப்பா மீனா, அப்பா அவங்க அம்மா, எங்க அத்தை, ஆமா எங்க அம்மா, எங்க அம்மா அவங்க மீனா, அவங்க அம்மா வரல, நடக்க முடியல. நல்ல நீட்டா இருக்கு, காத்து ஓட்டமா இருக்கு. காலையில ஒரு வாக்கோட ஒரு வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்கல்ல. அது வரைக்கும் பாப்பாவோட பேர் குட்டியம்மா. இப்ப குட்டியம்மானா வேகம் திரும்பி வேற பாக்க குட்டியம்மானே ஆயிடுச்சு பாப்பா பேர். சரி, அப்படியே கோயில போய் கண்டினியூ பண்ணலாம். புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னம்னா, கோயிலில் வச்சு தான் போட்டு விட்டு வந்து அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து மாட்டி விடுவாங்க. அதனால் எல்லாத்தையுமே இங்கே கோயிலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நான் ஆசையாக பாப்பாவுக்காண்டி வாங்கின பேங்கில் வந்து மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்தாச்சு. மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தோம். எனக்கே கோயிலில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏ என்ன ட்ரெஸ் அழுக்கா இருக்கு, நீ எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் தான் வெளிச்சத்தில் பார்த்து எடுத்துருக்கேன்னா. போட்டு 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 போட்ட
கீழே போட்டுறாத நிக்க மாட்டீங்க பெருசா இருக்கா வேணா விடு பாத்தீங்கன்னா வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் எப்பயுமே வந்து பொங்கல் வச்சுதான் பேர் வைப்போம். இந்த வாட்டி வந்து தாத்தா பாட்டி ரெண்டு பேர் இறந்து 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து பொங்கல் வைக்காமல் லட்டு மட்டும் சாமி முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பேரை வைக்கிறோம். நீ சொல்ல சொல்ல அழுகுது போ பேரே சொல்லாத. பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. ஏன்னா அந்த டைமுக்குள்ளே கும்பிடணும் அப்படிங்கிறனால தான் காலையில் வெள்ளனா வச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக வச்சுருந்தோம்னா எல்லாருமே வந்து ஆஜராயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜ்யத்தை கூட பேசாத நீ நாளைக்கு பேர் வச்சுட்டு நாங்களும் வரையில வந்து அண்ணியும் வந்துட்டாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா ராஜாத்தியும் பெரிய அக்காங்களும் அவங்களும் வந்துட்டாங்க. காதுல ஐயன் மூணு டைம் சொல்லல.
சேனை தட்டு வைக்கணுமா? என்ன மாதிரி வாடி நான் சேனை தட்டு வைக்கிறேன். நீ வர நேரம் லட்ட கொடுக்கு, லட்ட கொடு, லட்டு பேர் வை. கொஞ்ச கலராவா மகிழினி மகிழினி பேர் வச்சாச்சு. ஆளுக்கு ஆளுக்கு ஒண்ணு போடுங்க. உங்க அம்மா எடுத்து கொடுக்க நாங்க போட்டோம், மறந்துட்டு போயாச்சுல. லட்டு குடுப்பா, கொண்டு வருவா, கொண்டு வா. கடைசியா பாத்தீங்கன்னா என் தம்பி வைஃபும் வந்துட்டாங்க. இங்க திரும்பி சொல்றா இப்ப சொல்றா சராஜி, நீ எப்படி சேர்ந்து சொல்லிரு? கோரஸ் கோரஸா சொல்லிரு நீ. காதை கடிச்சிடா அது தானே. அப்படி ஆமா, ரிதுவின் சொல்லவே இல்ல. மகிழினி சொல்லிரு, தம்பி உனக்கு காய் அவனு இன்னும் சாப்பிடல, அவனுக்கு போய் சோறு ஊட்டி விடுறேன். ராஜி எங்க எங்க சாப்பிடலையா? பாண்டி அவங்க ரெண்டு பேரும் போட்டோ ஷூட்டா? அப்ப இந்த பத்தல இவனு வரானாமா? நீ போய் அத்தைய கட்டி குடிச்சுக்க. என்னது அப்படியே வீடு வரைக்கும் போயிருக்கணும். அந்த பிள்ளை வச்சுக்கிட்டோம் பேர் வச்சுட்டு அப்படியே எல்லாருமே ஒவ்வொருத்தராக கிளம்பிட்டாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா பாப்பாவை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தூக்கி வண்டியில் உட்காந்தா. அதன் உடனே ரித்வின் வந்து சரியான ஆளுக போயிரு போயிரு.
விடு 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 போ போ விடு போ 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 போயிரு போயிரு ஐயோ பாசம் மலர் ஐயோ பாசம் மலர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம குட்டியம்மாவுக்கு வந்து பேர் வச்சாச்சு. ரொம்ப கிராண்டாலாம் நாங்கள் இது பண்ணலை. வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸாக போயிடுச்சு கரெக்டாக வந்து பாப்பாவுக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு. அது ஒருவேளை லீவ் நாளாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருப்பாங்க. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்துருக்கு. நம்மளும் வந்து பேர் வைக்கணும்னு ரொம்ப நாளாக ரொம்ப டிலே பண்ணிட்டோம். ரொம்ப நாள் 65 ஆயிடுச்சு பிள்ளை பேர் வந்து. இன்னைக்கு தான் பேரை ஒரு வழியாக வச்சு முடிச்சாச்சு. பேர் பார்த்தீங்கன்னா மகிழினின் தான் வச்சிருக்கு. வேற எந்த சேஞ்சஸும் பண்ணவே இல்லை. மகிழினியே சொல்லியாச்சுல. பாய் கையாட்டி சொல்லுங்க.